Hi students, நம்ம கடைசி வீடியோல எது பார்த்தோம்னா பிற்கலப்பு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல எது பார்க்கறோம்னா இருபண்பு கலப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பண்பு கலப்புனா பார்த்தோம். அப்ப ஒரு பண்பு கலப்புனா என்னதுனா ஒரு பண்பை அடிப்படையாக கொண்ட ஒரு கலப்பியல் சோதனை இல்லனா ஒரு மரபியல் சோதனைன்னு பார்க்கறோம். அப்படினா இருபண்பு கலப்புனா என்னது? இரு எதிரடி பண்புகளை பெற்ற தாவரங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு கலப்பின ஆய்வை தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா இரு பண்பு கலப்புன்னு பார்க்குறோம். முதல்ல அந்த ரெண்டு பண்பை நம்ம தெரி பார்க்கணும். அந்த ரெண்டு பண்பை அடிப்படையாக வைத்து அந்த ஆய்வுகள் என்ன பண்ணுறாரு மேற்கொள்கிறாரு. அந்த ரெண்டு பண்புகள் எதுனா விதை வடிவம் ரெண்டாவது பண்பு விதை இலை நிறம் காட்டிலிடன் கலர்னு கூட சொல்லலாம். விதை இலை நிறம். இப்போ விதை வடிவம் எப்படி இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓங்கு தன்மை கொண்டது இருக்கும், ஒடுங்கு தன்மை இருக்கும். விதை வடிவம் வட்ட வடிவில் இருந்துச்சுன்னா அது என்னது? ஓங்கு வடிவம்னு படிக்கிறோம். சுருங்கிய விதையை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒடுங்கு தன்மை கொண்ட விதைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி விதை இலை நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா ஓங்கு தன்மை கொண்ட விதை இலைன்னு படிக்கிறோம். பச்சை நிறத்தில் இருந்துச்சுன்னா ஒடுங்கு தன்மை கொண்ட விதை இலைன்னு பார்க்குறோம். இது முதல்ல நம்ம பேசிக்காக தெரியணும். ஓகே, அப்போ இரு பண்பு கலப்பில் இரு எதிரடி பண்புகள்னா எது? இதுதான் விதை வடிவம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விதை இலை நிறம். அப்போ இரண்டு எதிரடி பண்புகளை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு கலப்பியல் ஆய்வு தான் என்னது? இந்த இரு பண்பு கலப்பு. சரியா? அப்போ இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா பெற்றோரை செலக்ட் பண்ணுறோம். பெற்றோர் தாவரம் எப்படி போடலாம்னா கேபிட்டல் ஒய் அப்படின்னு நமக்கு இங்கே என்ன தெரியணும்னா ரெண்டு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான விதை வடிவத்துக்கு காரணமாகுதுன்னா ரவுண்டு உருண்டை வடிவம். ரெண்டு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா அது என்னது? ரெண்டு கேபிட்டல் ஆர்னு சொல்கிற அல்லியில் இருந்துச்சுன்னா அந்த விதையினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா உருண்டை. இல்லைனா ஒரு கேபிட்டல் ஆரும் ஒரு ஸ்மால் ஆர் இருந்தாலும் அது என்னது தான்? ஓங்குத்தன்மை கொண்ட அல்லியினுடைய பண்பு தான் வெளிப்படும். அப்படின்னாலும் என்ன தான்? உருண்டை. ஓகே, தென் கேபிட்டல் ஒய், ரெண்டு கேபிட்டல் ஒய்யாக இருந்துச்சுன்னா அந்த விதை இலையினுடைய நிறம் எப்படி இருக்கும்னா மஞ்சள். ரெண்டு கேபிட்டல் ஒய் ஒரு ஸ்மால் ஒய்யாக இருந்தாலும் அது என்னதான்? மஞ்சள். ஓகே, இதை முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு பெற்றோர் பாருங்க, ஸ்மால் ஒய். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பெற்றோர் தாவரம் உற்பத்தி செய்யக்கூடிய விதை என்ன நிறத்தில் இருக்கும்னா ரெண்டு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா அது என்னது? உருண்டை வடிவ விதையை உற்பத்தி செய்யும். அப்போ முதல் பெற்றோர் உருண்டை வடிவ விதையையும் ரெண்டு கேபிட்டல் ஒய் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான விதையிலையும் உற்பத்தி செய்யும்? மஞ்சள் விதையிலையும் உற்பத்தி செய்யக்கூடிய தாவரமாக காணப்படும். அது ஃபஸ்ட்டு பெற்றோரினுடைய பண்பு. ஓகே, அப்போ முதல் பெற்றோர் உருண்டை வடிவ விதையையும் மஞ்சள் நிற விதை இலை காட்டிலிடனையும் கொண்டு காணப்படும். இப்போ ரெண்டாவது பெற்றோர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்மால் ஆராக இருந்துச்சுன்னா, ஓகே ரெண்டுமே கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா உருண்டை, அப்போ ரெண்டுமே ஸ்மால் ஆராக இருந்துச்சுன்னா அது என்னது? சுருங்கிய விதையை. ரெண்டுமே ஸ்மால் ஆராக இருந்துச்சுன்னா சுருங்கிய விதை. அதே மாதிரி ரெண்டுமே ஸ்மால் ஒயில் இருந்துச்சுன்னா அந்த அல்லினுடைய பண்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பச்சை நிறத்துக்கு காரணமாக இருக்கும். பச்சை நிற ஸ்மால் ஒயின்னா எனது பச்சை நிற விதையிலை. இவ்வளவு நமக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ ரெண்டு பெற்றோரை செலக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு பெற்றோருடைய பண்பு நமக்கு தெரியும். முதல் பெற்றோர் உருண்டை வடிவ விதையையும் மஞ்சள் நிற விதையிலையும் கொண்டு காணப்படும். ரெண்டாவது பெற்றோர் உற்பத்தி செய்யக்கூடிய விதை சுருங்கியதாக இருக்கும், ஏன்னா ஒடுங்குத்தன்மையை கொண்ட அல்லில் இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் ஒய் இருக்கிறதுனால பச்சை நிற விதையிலையும் கொண்டு காணப்படும். சரி, இப்போ பெற்றோர் முடிச்சுட்டு நம்ம எதை போடுறோம்னா கேமிட்டுகள்.
இப்போ எப்படி போடுறோன்னா ரெண்டு கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால அதை ஒரு அல்லீல் போட்டால் போதும். ஓகே, ரெண்டு ஒய் இருக்கிறதுனால இன்னொரு கேமிட். ஓகே, ஆர்னு சொல்லி ஒரு கேமிட், கேபிட்டல் ஒய்னு சொல்லி இன்னொரு கேமிட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்னு சொல்லி ஒரு கேமிட், இன்னொன்று என்னது ஸ்மால் ஒய். இப்போ நம்ம இதை நான் பாக்ஸ் போடாமலே என்ன பண்ணுறோன்னா போடுறோம். எஃப்1 தலைமுறை, முதல் தலைமுறை, கேபிட்டல் ஆரை முதல்ல போடலாமா? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், எல்லா கேமிட்டையும் என்ன பண்ணிட்டோம், சேர்த்து போட்டுட்டோம். இது எஃப்1 தலைமுறை. அப்போ எஃப1 தலைமுறையில் கிடைக்கக்கூடிய தாவரம் எந்த மாதிரியான விதையை உற்பத்தி செய்து, இல்லை எந்த மாதிரி விதைகளை உற்பத்தி செய்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஃப்1 தலைமுறையில் ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீலும் ஒடுங்குத்தன்மை கொண்ட அல்லீலும் இருந்தாலும் எதனுடைய பண்பு மட்டும்தான் வெளிப்படும், ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீலினுடைய பண்பு மட்டும்தான் என்ன செய்யும், வெளிப்படும். அப்படின்னா இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்போ ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீல் என்னது கேபிட்டல் ஆர், அப்போ கேபிட்டல் ஆர்னுடைய பண்பு என்னது உருண்டை. அப்போ எஃப்1 தலைமுறையில் கிடைக்கக்கூடிய தாவரம் எந்த மாதிரியான விதையை உற்பத்தி செய்துனா உருண்டை விதையையும், அதே மாதிரி கேபிட்டல் ஓய் இருக்கிறதுனால அதுவும் ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீல் தான், அது மஞ்சள் நிற விதைகளையும் உற்பத்தி செய்து, இதுதான் எனது முதல் தலைமுறை. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா தற்கலப்பு பண்ணுறோம். ஏன்னா எஃப்1 தலைமுறையில் கிடைக்கக்கூடிய அனைத்து தாவரங்களும் இதே மாதிரி தான் இருக்கும், ஒரு தாவரம் மட்டும் கிடைக்காது, இதே மாதிரி நிறைய தாவரம் கிடைக்குது, அனைத்து தாவரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதிலிருந்து ரெண்டு தாவரத்தை நம்ம என்ன பண்ணலாம், கலப்பணம் பண்ணலாம். திருப்பி அடுத்து பெற்றோர் எப்படி எடுக்கலாம்னா, பெற்றோர்கள், இந்த பெற்றோர் அப்படியே செலக்ட் பண்ணுறோம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு ஒரு பெற்றோர் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு பெற்றோர், ஏன்னா எஃப்1 தலைமுறையில் கிடைக்கக்கூடிய இரண்டு தாவரத்தை கலப்பணம் பண்ணுறோம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். திருப்பி என்னது கேமிட்டுகள். இங்கே பாருங்க, இதில் 4 டைப் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்குது. எப்படி எல்லாம் கிடைக்கலாம்னா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு ஒரு கேமிட்டு, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு ஒரு கேமிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், தென் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் கேமிட்ஸ். அதே மாதிரி இதிலிருந்து 4 டைப் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்கும், ஆனால் நாலுமே இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து கிடைக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் கேமிட்ஸும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் கேமிட்ஸும் இப்படி தான் இருக்கும், சேமாக இருக்கும். அதனால் நம்ம எடுத்து எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. இல்லைன்னா இதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், எழுதலாம், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப்1 தலைமுறை கண்டுபிடிக்கிறோம், ஒரு பாக்ஸ் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்2 தலைமுறையில் நமக்கு எந்த மாதிரியான ரேஷியோ கிடைக்குதுன்னா 9:3:3:1. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட்டை நம்ம பார்க்குறோம். இந்த தாவரம் ஃபஸ்ட்டு தாவரம் பாருங்கள், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான விதையை உற்பத்தி செய்யும், உருண்டை விதை. ரெண்டு ஒய் இருந்துச்சுனாலும் நமக்கு சந்தேகம் கிடையாது, அது எப்படி இருக்குன்னா மஞ்சள் நிற விதைகளை உற்பத்தி செய்யும். அப்போ முதல் தாவரம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஓகே, அப்படின்னா ஒரு தாவரம். திருப்பி ரெண்டாவது தாவரம் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, உருண்டை வடிவ விதையை உற்பத்தி செய்து, ரெண்டு ஒய் இருக்குது, ஒன்று கேபிட்டல் ஒய் ஓங்குத்தன்மை கொண்ட அல்லீல், ஒன்று ஒடுங்குத்தன்மை கொண்ட அல்லீல். அப்போ இதுவும் அதே மாதிரியான தாவரம் தான். அப்போ ரெண்டாவது தாவரம் என்னது தான், உருண்டை வடிவ விதை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விதை இலை. அப்போ இது ரெண்டாவது தாவரம், ரெண்டும் ஒரே மாதிரி தான். மூன்றாவது பாருங்கள், அதே மாதிரி தான், உருண்டை வடிவ விதை, ஏன்னா ரெண்டு கேபிட்டல் ஆர் இருக்குது ஸ்மால் ஆர் இருக்குது, ஓங்குத்தன்மையினுடைய பண்பு மட்டும் தான் வெளிப்படுது. அப்போ இது பார்த்திங்கன்னா உருண்டை வடிவ விதை, மஞ்சள் விதை இலை. நான்காவதும் அதுதான், அதே மாதிரி தான், உருண்டை வடிவ விதை, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் விதை இலை. சரி, அடுத்து பாருங்கள், அடுத்தும் அதே மாதிரி தான், உருண்டை வடிவ விதை, மஞ்சள் விதை இலை. அடுத்ததுலேருந்து சேஞ்ச் ஆகுது, அப்போ இது அஞ்சு ஆகுதா, அஞ்சு ஒரே மாதிரியான தாவரம். அடுத்த தாவரம் பாருங்கள், உருண்டை வடிவ விதை ரெண்டுமே ஸ்மால் ஒயில் இருக்குது, ரெண்டுமே ஸ்மால் ஒயில் இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னா பச்சை வடிவ விதையிலே உற்பத்தி செய்து. அப்போ இது இன்னொரு தாவரம் நமக்கு கிடைக்கிது, நம்பர் 1 போடலாம் இதை. ஓகே, அடுத்து பாருங்கள், திருப்பியும் உருண்டை வடிவ விதை, மஞ்சள் விதை இலை. அப்போ இது எத்தனாவது தாவரம், ஆறாவது தாவரம், அதே மாதிரியான சேம் தாவரம். ஓகே, அடுத்து பாருங்கள், கேபிட்டல் ஆர் உருண்டை வடிவ விதை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒயினா என்னது, எந்த மாதிரியான நிறத்தை கொண்ட விதைகளை உற்பத்தி செய்துனா பச்சை நிறத்தை உற்பத்தி செய்து.
அப்போ இதை என்ன பண்ணலாம், ரெண்டுன்னு போடலாமா? அடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னா உருண்டை வடிவ விதை, கேபிட்டல் ஒய்னா என்னது, மஞ்சள் நிற விதைகளை. அப்போ இது எத்தனாவது ஆகுதுன்னா ஏழு ஆகுது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது, டோட்டலாக கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ எவ்வளோ கிடைக்குதுன்னா, புறத்தோற்ற விகிதம் 9:3:1. இப்போ முதல்ல 9 எது சார் கிடைக்குதுன்னா, இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட் பாக்ஸில் 4 போட்டிருக்கோமா, செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது 5, இது ஒன்று 6. இதே மாதிரி இன்னொரு 3 பிளான் நம்ம இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இதுவும் என்ன தான், ரவுண்ட் உருண்டை வடிவ விதை, மஞ்சள் என்னது விதை இலை. இதே மாதிரி 9 தாவரம் நமக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அடுத்து இந்த 1 சார் எங்கே சார் கிடைக்குதுன்னா, இந்த கடைசி தாவரத்தை பார்த்துருங்க, ரெண்டுமே ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர்னா என்னது, ரெண்டுமே ஸ்மால் ஆர்னா சுருங்கிய விதையை உற்பத்தி செய்யுது. அப்போ இந்த தாவரம் சுருங்கிய விதையையும் அதே மாதிரி பச்சை நிற விதைகளையும் என்ன செய்யும், உற்பத்தி செய்யும். அது நம்ம என்ன பண்ணுறோம், 1 எழுதுகிறோம். திருப்பி பேலன்ஸ் இருக்கக்கூடியது 3 பாருங்கள். 1 பார்த்திங்கன்னா எதுனா உருண்டை வடிவ விதை, இன்னொன்று என்னது, மஞ்சள் நிற விதைகளை உற்பத்தி செய்யுது. இன்னொரு தாவரம் பாருங்கள், இதில் எப்படி பார்க்கலாம்னா சுருங்கிய விதை, மஞ்சள் நிற விதைகளை, ஓகே. அப்போ இந்த மாதிரி ரேஷியோ பார்க்கும்போது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, எத்தனை விகிதத்தில் கிடைக்குதுன்னா 9:3:1 என்ற விகிதத்தில் நமக்கு தாவரங்கள் என்ன செய்யுதுன்னா, இந்த இரு பண்பு கலப்பில் என்ன செய்யுது, கிடைக்குது.